Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bloodல எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா வில்லன் ரொம்ப சந்தோஷப்படுமா ஹீரோ ஆபரேஷனுக்கு வரல அப்படினு. ஆனா நம்ம ஹீரோ ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து நிக்கிறத பார்த்தோம்னி செம்ம ஷாக் ஆயிடுறான். இப்போதான் நம்ம ஹீரோ போலீஸ்ல மாட்டனதுக்கு அப்புறமா நடந்தது என்ன அப்படிங்கறத காமிக்கறாங்க. நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோட ஃபேஸ போலீஸ்காரங்க பாத்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோவே போலீஸ அடிச்சு போட்டுட்டு ஹாஸ்பிடல் க்கு ஓடி வந்திருப்பாங்க ஆபரேஷன் பண்றதுக்காக. இப்போ வில்லன் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி நீ ஆபரேஷன் பண்ண அப்படினு சிக்னல் காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மேல கண்ணாடிக்கு மேல இருந்து பார்க்கலாம் தெரியுமா, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கறான். நம்ம ஹீரோவும் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சர்ஜரியை மூடி அதுக்கு அப்புறமா நீ எதுக்காக லேட்டா வந்த, எங்க போன அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சோனியா ஆதரவற்றவர்களோட வார்டு இருக்கும்ல அங்க போயிட்டு பேஷண்ட்ஸோட டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கேக்குறாங்க, நாளையில இருந்து தானே உங்களுக்கு டியூட்டி, எதுக்காக இப்பவே வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு சோனியாவும் இன்னைக்கு நைட்டு 12 மணி தாண்டிடுச்சு, அதனால இப்பத்துல இருந்து என்னோட டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நேரா ஒரு ஆளை போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பிளட் பார்த்த உடனே அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தலையில சுத்த ஆரம்பிக்குது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆபரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இத கவனிக்கிற நம்ம ஹீரோயின் நவீன இத கண்டினியூ பண்ணுவான்னு கேட்க நம்ம ஹீரோ ஒண்ணு தேவை கிடையாது நானே பண்றேன் அப்படின்னு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முழுசையுமே பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடுவாங்க. இத பாக்குற வில்லனும் குட் ஜாப் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுமா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வெளியில போயிட்டு அந்த பேஷண்டோட பையனை பார்த்து ஓ அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் பண்றாங்க, இந்த உலகத்துல பிசிக்கல் பெயின் இருக்குல்ல நமக்கு உடம்புல அடிபடக்கூடியது, அதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, ஆனா நம்மளோட பயத்துக்கு லிமிட்டே கிடையாது. அதனால முதல்ல நீ பயப்படுறத ஸ்டாப் பண்ணு, நீ பயத்தை குறைச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீயும் ஸ்ட்ராங்கா இருப்ப அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த பையனும் கண்டிப்பா நான் அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிளம்பி போகும்போது வில்லனை மீட் பண்றாங்க. வில்லன் கேக்குறான், நீ எதுக்காக சர்ஜரிக்கு லேட்டா வந்த அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பா உனக்கு ஒரு ரீசன் இருக்கும், ஆனா நீ சர்ஜரியை நல்ல விதமா தெரியும் மேட்டர்க்காக பேஷண்டோட உயிரை நீ பணயமா வைப்பியான்னு கேக்க நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, பேஷண்ட் இப்ப நல்லா தானே இருக்காங்கன்னு கேட்டு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, நீ எல்லாம் ஒரு டாக்டரே கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோவுக்கு தானே தெரியும் அவங்களோட நிலைமை. அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சர்ஜரியை முடிச்சிட்டியா உடனே வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் 30 நிமிஷத்துல வந்துட்டு அப்படின்னு காலை கட் பண்றாங்க. இந்த பக்கம் வில்லன் கிட்ட வாம்பயர்ஸ் வந்துட்டு சாரி எங்களால அவனை தடுக்க முடியலன்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கு வில்லன் சொல்றான், ஹீரோவை இன்னும் கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம், அதுக்கு அப்புறமா மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு வாம்பயர் ஹெட்னும் அவனோட கண்ணு அவனோட அப்பாவோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வில்லனும் ஆமா சின்ன வயசா இருக்கும் போது நீ ஹீரோ கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு துரத்தினியே, அந்த மாதிரி பட்ட பையன் இப்ப கிடையாது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், அதனால நம்ம அவனை தள்ளி இருந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்மளோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வில்லன் முடிவு பண்றான். எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயாச்சா, ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு போட்ட இன்ஜெக்ஷன் அவங்க அம்மாவை கொலை பண்ண யூஸ் பண்ண அதே இன்ஜெக்ஷன் தானே, ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமே வரலல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம ஹீரோட உடம்பே ஆன்டிபாடிஸ் ரிலீஸ் பண்ணிருக்கு, அதாவது இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட வைரஸ்ல இருந்து நம்ம ஹீரோட பாடியை ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. இது சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சூப்பரான விஷயம், ஒண்ணு எந்த வைரஸாலையுமே அட்டாக் பண்ண முடியாது கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா, அப்படின்னா என்னால மனுஷன் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட மான கொலை பண்ண
என்ன அடுத்த நாள் பேசி இருப்பாங்கல்ல அத பத்தி யோசிச்சு பார்க்கறாங்க ஹீரோட அம்மாவும் நீ மான்ஸ்டர் இல்லடா அப்படினு சொல்ல நம்ம ஹீரோ நான் மான்ஸ்டர் தான் நான் வளத்த ஆசையா வளத்த மானையே நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படினா மனுஷங்களை கொலை பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டிருக்கேமா என்னால மனுஷங்களா இருக்க முடியாதா நார்மலான உலகத்துல என்னால வாழ முடியாதா அப்படினு ரொம்ப ஏக்கமா பேசி இருந்திருப்பாங்க அவங்க அம்மாவும் உன்னால கண்டிப்பா மனுஷனா மாற முடியும்டா மாற முடியும்டா அப்படினு சமாதானம் சொல்ல ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஹீரோ இப்ப யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டிருக்காங்க இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பலாம் அப்படினு வரும்போது நியூஸ் பாக்குறாங்களா அதுல நம்ம ஹீரோ ரெண்டு போலீஸா அடிச்சு போட்டு போயிருப்பாங்கல்ல அந்த நியூஸ் தான் ஓடும் அத பார்த்தேனே நம்ம ஹீரோயினுக்கு இது ஹீரோவா இருக்குமோ அப்படினு டவுட் மண்டையில உதிக்குது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டுமே ரோபோட்டோட ஸ்கிரீன்ல இததான் பாத்துக்கிட்டிருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க ஏனி சூப்பர் உன்னோட ஃபேஸ் கூட வெளியில தெரியல எனக்கு மட்டும் தான் நீ யாருன்னு தெரியும் அப்படினு சும்மா கலாச்சிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோ ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுல அதை யோசிச்சு பார்த்துட்டு நோக்கிட்ட உன்னை கேட்கணும் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பறே அப்படினு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் ஹாஸ்பிடல்ல எல்லா டாக்டர்ஸ்மே சேர்ந்து ஹீரோ சர்ஜரிக்கு ரொம்ப லேட்டா வந்தாங்கல்ல அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொல்றாங்க உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனா ஹீரோ பத்தி கம்ப்ளைன்ட் கொடுங்களே எதுக்காக இப்படி உட்கார்ந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆனா யாருக்குமே கம்ப்ளைன்ட் கொடுக்கற அளவுக்கு தைரியம் கிடையாது நம்ம ஹீரோவும் இப்ப உள்ள வந்துடுறாங்க செக்ரட்டரியும் உள்ள வந்துட்டு டைரக்டர் அதாவது வில்லன் இருக்கானே அவன் உங்கள யாராவது ஒரு ஆள ஆதரவற்றவர் வார்டு இருக்கல அதுக்கு மெயின் இன்சார்ஜா போட போறாங்க யார் போக போறீங்க வாலண்டியரா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நான் போறேன் அப்படின்னு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க பின்னாடியே நம்ம ஹீரோயினும் போயிட்டு ஹீரோவையும் காலையில வீடியோல வந்திருக்கோம்ல அதையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவா தான் அது இருக்குமோ அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக அவங்க அசிஸ்டன்ஸ் மூணு பேருமே வந்திருப்பாங்களா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கத ஜெனி நோட் பண்ணிடுவாங்க அதனால ஜெனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துடுறாங்க உடனே நம்ம ஹீரோயினும் உங்க எல்லாரையுமே சேர்த்து இது வரைக்கும் நம்ம போட்டோ எடுத்ததே கிடையாதுல்ல அதனாலதான் உங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சமாளிச்சுட்டு போகும்போது ஜெனி மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் டாக்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே வில்லன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வராங்களா ஆனா வில்லன் வந்துட்டு ஆதரவற்றவர்கள் வார்டுக்கு அவன் வாலண்டியரா போயிருக்கான் உங்கள யாராலையுமே வர முடியல அதனால வாய முடிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க தெரியாமல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ எதுக்காக சர்ஜரிக்கு லேட்டா வரணும் அவன் காணாம போன அந்த நேரத்துல போலீஸ் எல்லாருக்கூடையுமே சண்டை போட்டிருப்பானோ பாரு இது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உனக்கு எப்ப இருந்தே பைத்தியம் படிக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரிலாம் எதுக்காக பேசுறேன்னு அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ என்னோட ஃப்ரெண்ட் என்னையே நீ பைத்தியம் சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வராங்களா ஆனா கண்டுக்காம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட பழைய நேம் சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பாக்குறாங்க ஏன்னா அந்த நேம் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் அந்த காட்டுல வச்சு அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தும் போது நம்ம ஹீரோ இந்த நேம கேட்டிருந்திருப்பாங்க ஆனா இப்போதைக்கு எதையுமே கண்டுக்கல இங்க கட் பண்ணா வில்லன் இருக்கானே அவன் எங்கயோ கிளம்புறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான் வில்லன் ஒரு ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வைரஸ் ஹீரோவுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கே இந்த வாம்பயர் வைரஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாங்க இந்த வைரஸ் ரொம்பவே ஆபத்தானது இது மனுஷங்களை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாது அதனால இதை நாங்க இனி கண்டினியூ பண்ண போறது கிடையாது இது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண போறோம் அப்படின்னு அதுக்கு வில்லனும் இல்ல இல்ல நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கும் இந்த வைரஸை மட்டும் நம்ம பரப்பி விட்டுட்டோம் அப்படின்னா யாருமே எந்த ஒரு நோயுமே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு அடிபட்டுச்சுனா கூட அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நம்ம இந்த வைரஸை பரப்பலாம் இதை மேலும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஆனா ப்ரொஃபசர் முடியாது முடியாது உன்னோட இன்டென்ஷனே சரி கிடையாது நம்ம மனுஷங்களா தான் இருக்கணும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கணும் நம்ம கடவுளாக முடியாது அப்படின்னு அதுக்கு வில்லனும் நான் கடவுளாக ஆசைப்படுறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்கிடுவான் ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு அந்த வைரஸை இவனே இன்ஜெக்ட் பண்ணி இருந்திருப்பான் வில்லன் சொல்றான் ஆல்ரெடி நான் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால நான் தான் இந்த உலகத்தை ஆள போறேன் அப்படின்னு அப்படியே ப்ரொஃபசர் கொன்னு போட்டிருந்திருப்பான் அதை இப்ப யோசிச்சு பாக்குறான் எங்க கிளம்பி போறாங்க அப்படின்னா ஆதரவற்றவர் வார்டை இன்னைக்குதான் ஓபன் பண்ண போறாங்க அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஆனா இந்த வில்லன் அவங்கள வச்சுதான் ஆராய்ச்சியே பண்ண போறான் அப்படின்ற விஷயமே தெரியாம
எல்லாருமே எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த முதுகெலும்புல கேன்சர் இருந்தாங்கல்ல அந்த பேஷண்ட போயிட்டு தனியா மீட் பண்றாங்க. அந்த பேஷண்ட் சொல்றாங்க, ரொம்ப சாரி, உங்களை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்குது, இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழறதுக்கு டைம் கொடுங்க. என்னோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ போகுது, அது வரைக்குமாவது நான் அவ கூட இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹர்ஷத் டாக்டர் இருக்காங்களே, அவங்க ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அந்த போட்டோ என்னன்னு பார்த்தா, வில்லன் கொலை பண்ணால அந்த ப்ரொஃபசர் அவங்களோட போட்டோவா தான் இருக்கும். அது கூடவே ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ப்ரொஃபசரோட பையன் தான் இந்த ஹர்ஷத். அதனால இந்த ஆராய்ச்சியை பத்தி, அதாவது BB1 வைரஸ் இருக்குல்ல, வாம்பயர் வைரஸ், இத பத்தி தான் ஹர்ஷத்துமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க செக்ரட்டரி போயிட்டாங்க. உடனே ஹர்ஷத்தும், ஓகே நீங்க சொன்ன மாதிரி அது ஆதரவற்றவர்கள் வார்ட்ல என்ன நடக்குது, இவங்க புதுசா என்ன மெடிசன் தயாரிக்க போறாங்க அப்படின்றத நான் செக் பண்றேன் அப்படின்னு செக்ரட்டரிக்கு பாக்க கொடுக்கறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சிஸ்டர் பாட்டியை பாக்க போயிருக்காங்களா. அப்ப சிஸ்டர் பாட்டி கேக்குறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமாவே நான் இறந்து போயிருவேன் தானே, நீ உண்மையை சொல்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்ல இல்ல நீங்க நிறைய நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாங்க, சிஸ்டர் பாட்டியும் நீ தான் உண்மையை சொல்லுவ, எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் டைம் இருக்கு, இப்ப நீங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக், என்னடா அவன் இப்படிலாம் பேஷண்ட் கிட்ட பேச மாட்டானே அப்படின்னு. வெளியில போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக சிஸ்டர் பாட்டி கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்றாங்க, அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, வில்லன் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லாம மறைச்சல, அதுக்கு நான் பண்ற நன்றி கடன் அப்படின்னு நினைச்சுக்கானு. நம்ம ஹீரோயினும், என்னமோ நீ நான் மறைக்கிற, என்ன மறைக்கிறன்னு கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் பிகேவ் பண்ற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆதரவற்றவர்கள் வார்டுக்கு தான் வராங்க. அப்போ இந்த ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாருமே கும்பலா வெளியில போறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோ செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கிறத நோட் பண்றாங்க. ஹீரோயின் உள்ள வந்து பார்க்கும் போது குடிக்கிற பேஷண்ட் உண்டு. அந்த பேஷண்ட், நீங்க கிட்ட இருந்து எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் சோனியா பிளட் எடுக்கிறத பார்த்துட்டு வெளியில போயிட்டு சோனியா கிட்ட, என்னோட பேஷண்ட் கிட்ட எனக்கு தெரியாம நீ எப்படி பிளட் எடுக்கலாம் கேக்குறாங்க. அதுக்கு சோனியாவும், நான் புதுசா மெடிசன் தயாரிக்கல, அதுக்கு தேவையான பிளட் தான் நான் எடுத்திருக்கேன், இது எல்லாத்துக்குமே வில்லன் பெர்மிஷன் கொடுத்திருக்கானு. நம்ம ஹீரோயினும், இல்ல நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் என்னோட பேஷண்ட் கிட்ட இருந்து நீ பிளட் எடுக்க முடியும், இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா என்னால சும்மா விட முடியாது, அந்த பிளட் என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சோனியா இதுக்கெல்லாம் உனக்கு அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு செக்ரட்டரி வந்துடுறாங்களா. அவங்க சோனியா கிட்ட, நீ ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டனாதான் இந்த இடத்துல இருந்து போக முடியும், மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு அப்படின்னு மன்னிப்பு கேட்க வச்சு அனுப்பி வச்சிடுறாங்க. செக்ரட்டரியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினும், இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வராங்க. எதுக்காக ஒரு வார்ட்லயுமே இவ்வளவு செக்யூரிட்டி கேமராஸ் இல்ல, இங்க மட்டும் அக்கச்சக்கமா அடுக்கி வச்சிருக்குன்னு. அதுக்கு செக்ரட்டரியும், ஏன்னு தெரியல, ஒருவேளை இவங்க ஆராய்ச்சி பண்றாங்கல்ல மெடிசன், அதுக்காக தேவையானதா வச்சிருப்பாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே டவுட்டா இருக்குதா. அதனால அவங்களோட அங்கிள் இருக்காங்கல்ல சேர்மேன், அவங்கள தனியா போயிட்டு மீட் பண்ணிட்டு, எனக்கு என்னவோ புதுசா மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரியே தெரியல, ஏதோ ஒண்ணு அவங்க மறைக்கிறாங்கன்னு. அதுக்கு சேர்மேன் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ எதுக்காக உன் மூளையில போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அவசியமே இல்லாத வேலை, அவங்க எல்லாம் நல்லவங்க தான், வில்லன் இருக்கானே அவன் நல்ல மருந்து தான் கண்டுபிடிக்க போறான், இதனால நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நல்லதான் நடக்க போகுது, அதெல்லாம் மனசுல போட்டு வச்சுக்காது அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய விஷயமாவே காமிக்காம விட்டுடுறாங்க. இந்த பக்கம் குடிக்கார பேஷண்ட் நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு குடிக்கிறதுக்கு நீ குடிப்பிய அப்படின்னு கேக்குறாங்களா. ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம இனியொரு பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட கையை செக் பண்ணா அதுல நிறைய குத்தி குத்தி வச்ச மாதிரி இருக்குது. இது எப்ப வந்துச்சு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்டா அந்த பேஷண்ட், இல்ல எனக்கு வலிக்கல, ஆனா இன்னைக்கு காலையில இருந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை போட்டோ எடுத்துட்டு வெப்சைட்ல போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ஹர்ஷத் இருக்காங்களே, அவங்க கிட்ட வந்து இந்த போட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இது எதோட அறிகுறியா இருக்கும்னு கேட்க டாக்டர் ஹர்ஷத்தும், எனக்கு இதை பத்தி தெரியல, ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன், எனக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல
அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வராங்களா டாக்டர் ஹர்ஷத்துக்கு கீழ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வேலை செய்றாங்க அதனால டாக்டர் ஹர்ஷத் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்ட நான் உனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கான மெட்டீரியலை கொடுக்க போறேன் நாளையில இருந்து அந்த வேலைய நீ ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதமுதல்ல ஒரு கலரையில போயிட்டு எலும்பெல்லாம் பாத்துறாங்கல்ல அந்த எலும்புகளோட போட்டோவை எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹர்ஷதும் ஏதோ பெரிய விஷயத்தை தான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த குடிகார பேஷண்ட் இருக்காங்களே அவங்க போயிட்டு மருந்து வச்சிருக்க இடத்துல இருந்து மருந்தெல்லாம் எடுத்து எனக்கு குடிக்க வேணும் அப்படினு குடிக்க போயிட்டு இருக்காங்க அத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தடுத்து எப்படியோ நர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு பெட்ல படுக்க வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கிறதுக்காக வராங்களா அப்போ ஒருத்தவங்க கிட்ட இருந்து பிளட் எடுத்துட்டு இருப்பாங்க அத பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் இந்த வாம்பயர் எண்ணம் வந்துடுது அதனால உடனே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவங்களோட ரூம்ல வந்து மெடிசினை எடுத்துக்கிறாங்க அதுக்கு அப்புறமா வீட்ல போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஆராய்ச்சியை மறுபடியும் பண்ணலாம் என்னோட உடம்புல இருக்கக்கூடிய VB1 வைரஸை அழிக்கிறதுக்காக நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அந்த வைரஸை நம்மளால அழிக்கவே முடியாது அப்படி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையான செல்களுமே அழிய ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்ப நம்ம அதை அழிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா மொத்தமா நீயே இறந்து போயிடுவ அப்படின்னு அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒருவேளை ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் என்னால மனுஷனா வாழ முடிஞ்சது அப்படின்னா நான் ரெண்டு நாள் மனுஷனா இருக்கிறதுக்கு கூட சந்தோஷமா தான் அதை ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஹீரோ அந்த அளவு மனுஷனா மாறணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வில்லன் இருக்கானே அவன் அவனோட உடம்புல ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறான் அதை போட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்ப வலி வருது அந்த வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற காலையில கண்ணாடிய அவங்களோட பேஸ்ல பார்த்து கோவம் வந்து கண்ணாடியில கைய வச்சு குத்திடுறாங்க அதுக்கு அப்புறமா தான் நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹர்ஷத் டாக்டர் இருக்காங்களே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்த அதே பேஷண்ட போயிட்டு பாக்குறாங்க கையில ஏதாவது தழும்பு இருக்கான்னு ஆனா ஒரு தழும்புமே இருக்காது டாக்டர் ஹர்ஷத்துக்கு டவுட் வருது எப்படி எல்லா தழும்புமே போச்சு உங்களுக்கு நேத்துக்கு தழும்பு இருந்துச்சுலான்னு கேக்குறதுக்கு அந்த பேஷண்ட சொல்றாங்க ஆமா இருந்துச்சு ஆனா இப்போ இல்ல எனக்கு இப்ப வலியும் இல்ல நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்னு டாக்டர் ஹர்ஷத்துக்கு டவுட்டா வருது இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது ஹீரோ கண்ணாடியில அடிச்சிருப்பாங்கல்ல அத பாக்குறாங்க இந்த பக்கம் டாக்டர் ஹர்ஷத் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க உன்னோட பேஷண்ட்டுக்கு நேத்துக்கு கையில அந்த மாதிரி இருந்துச்சுல இன்னைக்கு அவங்களோட கையில எதுவுமே இல்ல என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நீ விசாரி அது மட்டும் இல்லாம புதுசா ட்ரக் தயாரிக்கிற அப்படின்ற பேர்ல உன்னோட பேஷண்ட்டுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அப்படின்றதையும் நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்களா அப்ப கீழே விழுந்துடுறாங்க அதனால பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது ஒய்யோ அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு பிளட்ட பார்த்தாலே அவங்களுக்கு வாம்பயர் எண்ணம் வந்துடும்ல அந்த மாதிரி மறுபடியும் அவங்களோட கண்ணெல்லாம் மாற ஆரம்பிக்குது அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளிய போயிடுறாங்க ரொம்ப தலைவலியா இருந்துட்டு இருக்கு இந்த பக்கம் வெளியில வேற என்ன நடந்துட்டு இருக்கோம்னா அந்த குடிகார பேஷண்ட் இருக்காங்களே எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க இல்லனா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய அட்டகாசமே பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ நீ கொஞ்சம் அமைதியாயிரு உனக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீ அட்டூழியம் பண்ணனா தர முடியாது உன்ன கட்டி போட்டுருவே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் பொறுமையாயிரு என்கிட்டதான் பியர் பாட்டில் இருக்கு நான் தான் அதை ஒழிச்சு வச்சிருக்கேன் அதனால நான் உன்கிட்ட கொடுக்குறேன் நீ அதை கீழே வை கையில என்ன வச்சிருக்கோ அதை கீழே வச்சுட்ட அப்படின்னா நான் உனக்கு குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு உடனே குடிகார பேஷண்ட் அதை நம்பி அவங்க கையில வச்சிருந்ததை கீழே வச்சுட்டு போக போறாங்களா அப்ப நம்ம ஹீரோயின் நர்ஸ் கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க இன்ஜெக்ஷன் மயக்க ஊசி போடுறதுக்காக அந்த நர்ஸுமே இன்ஜெக்ஷனை எடுக்கிறதுக்காக போறாங்களா அந்த நேரத்துல இந்த குடிகார பேஷண்ட் ஏ என்னையே ஏமாத்த வரீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் நான் கொலை பண்ண போறே பாரு அப்படின்னு அங்க ஆபரேஷன் பண்றதுக்கான கத்தி இருக்குமா அதை எடுத்துட்டு எல்லாரையுமே வெட்ட போறாங்க அந்த நேரத்துல இந்த குடிகாரனோட கையில இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் அப்படியே ஒழுகுமா அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் தலைவலி வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க அதனால எல்லாரும் தள்ளிப்போங்கடா நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய தைரியசாலி மாதிரி முன்னாடி போறாங்க அந்த நேரத்துல இந்த குடிகார பேஷண்ட் நம்ம ஹீரோயினை வெட்டுறதுக்காக கத்திய ஓங்குறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பின்னாடி இழுத்துட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க அந்த குடிகார பேஷண்ட் நம்ம ஹீரோட கன்னத்திலேயே கோடு போட்டு விட்டுடுறான் அப்படியே கீழே
விழுந்துடுறானா, அதனால எல்லாருமே அந்த குழிகார பேஷண்ட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு பார்த்தா கன்னத்துல இருந்து ரத்தமா ஒழுகும். உனக்கு கன்னத்துல ஸ்டிச் பண்ணணும், அதனால நான் உனக்கு ஸ்டிச் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்களா. சொல்லிட்டே கன்னத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காயம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு தோல் எல்லாமே ஒண்ணாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே ஆடு வாய பிளந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் புரியுது, தனக்கு அடிபட்டுச்சுன்னா அது டக்குன்னு சரியாயிடும்ல, அதனால உடனே கைய வச்சு கண்ணத்தை மறைச்சு வச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஷாக் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஜெரி வர வந்துடுவா. நம்ம ஹீரோயினும் உனக்கு அடிபட்டிருக்காது என்னன்னு நான் பாக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் இதுக்கு உடனே ஸ்டிச்சிங் போட்டாகணும், ரொம்ப பெரிய காயம், அதனால என்னோட ஹெல்ப் இல்லாம உன்னால ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஜெனி வேற வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூம்குள்ள வந்துட்டு பிளட் எல்லாம் தொடச்சுக்கிறாங்க. அவங்களோட கோட்ல வேற பிளட் சிந்தி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வேற நம்ம ஹீரோயின் கதவை தட்டிட்டு உடனே வெளியில வா வெளியில வான்னு கூப்பிடுறாங்களா. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டு கதவை திறக்கிறாங்க. ஹீரோயினும் ஸ்டிச்சிங் போடணும்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒண்ணும் தேவை கிடையாது, எனக்கே நான் ஸ்டிச்சிங் போட்டுப்பேன், நீங்க வந்து கிளம்பு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கதவை பொத்துன்னு சாத்தி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. இங்க கட் பண்ண அந்த குடிகார பேஷண்ட் சோனியா பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்கா. அவனை பாக்குறதுக்காக வில்லன் வந்துட்டு உடனே இவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறானா. சோனியா கேக்குறா, நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு, நான் இவனை இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இவனுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு, அப்படின்னா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க நம்ம பண்ற எல்லா வேலையுமே கண்டுபிடிச்சிடுவாங்களேன்னு. அதுக்கு வில்லனும், அதுக்காக இவனை இங்கே வச்சிட்டு இருக்க முடியுமா, இவன் ஒரு குடிகார, இவனுக்கு மட்டும் நம்ம போடுற இன்ஜெக்ஷன் வேலை செஞ்சது அப்படின்னா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சோனியாவும் சாரி சொல்றா. உடனே வில்லனும், சரி விட இவனை டிஸ்சார்ஜ் பண்ணு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி பிளட்ட பார்த்தாலே கஷ்டமா இருக்குதுன்னு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும், நீ இந்த டேப்லெட் எடுத்துமே உனக்கு கஷ்டமா இருக்கா, பரவாயில்ல உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் எனக்கு கொடு, நான் என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்றேன், ஆனா எப்பத்துல இருந்து இது நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்ரூம்ல கண்ணாடிய உடைச்சாங்கல்ல, அதுவும் நீதானா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சாரி சொல்லிட்டு, நான் எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்றதே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களா. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ, இனி ஒரு விஷயமும் இருக்கு, ஹீரோயின் இருக்காளே அவ எனக்கு அடிபட்டத பாத்துட்டா, அது சரியாகிறத பார்த்தாளா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அவ கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துகிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், அட பாவி இதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும், சரி இருக்கட்டும் நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது அவங்களோட ஃப்ரெண்டும் பிளட் டெஸ்டோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்னன்னு கேட்டா, ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா சொல்றாங்க, இனி அந்த டேப்லெட் சாப்பிட்டா கூட உனக்கு பிளட்ட பார்த்தா டெம்ட் ஆகுறது ஸ்டாப் ஆகாதுன்னு. நம்ம ஹீரோ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க ஷாக் ஆகி. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும், ஆமா உனக்கு அந்த வைரஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டாலுமே அத உன்னோட ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுடுது, அதனால உன்னால இனி ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்த டேப்லெட்டா சாப்பிட்டா கூட எந்த ஒரு அவசியமே இல்லாம ஆயிடும், நீ தான் உன்னை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும், வேற ஏதாவது வழி இருக்கா நீ பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட், ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு ஹீரோ பேண்டேஜ் போட்டுருப்பாங்களா, அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஹீரோ இந்த உனக்கு அடிபட்டதை பார்த்தான்னு சொன்னல, இப்படியேவா நீ போக போற அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட், உள்ளவா நான் இனி ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டே கூப்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா வில்லன் இருக்கானே, அவன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசி இருந்திருப்பாங்கல்ல அடிபடும் போது, அதை பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம ஹீரோவுக்கு பிளட பார்த்தா தலை சுத்து வருதா அப்படின்னு. அதனால பாஸ்ட் மூணு நாள் நடந்த எல்லா விஷயத்தையுமே காட்டுங்க அப்படின்னு ஹீரோவை பத்தி ஃபுல்லா சிசிடிவி கேமரால பாக்க ஆரம்பிக்கிறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அது க்ளோஸ் ஆயிக்குமா, என் கண்ணால நான் பார்த்தேன்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும், உனக்கு பைத்தியம் மொத்திருச்சு, நீ வேணா கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரிப் ஏதாவது போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு உன்னோட ஷிஃப்ட் எல்லாம் பாத்துக்கிறேன்னு.
நம்ம ஹீரோயினும் நீ என்ன நம்பவே மாட்டேங்கிறல நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் பாருன்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட், சரி ஃபர்ஸ்ட் அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல அது இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத போய் செக் பண்ணியா, வேணா போய் செக் பண்ண அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆமா நான் போயிட்டு செக் பண்ண போறேன் அப்படின்னு கடகடன்னு எழுந்திருச்சு போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நில்றே நில்றே அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொல்ற எதையுமே கேட்காம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரியே போயிட்டு அவங்களோட பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஸ்டிச்சஸ்லாம் இருக்கதா செய்யுமோ, நம்ம ஹீரோயினுக்கு ஷாக். ஹீரோவும் இந்த மாதிரி தான் நடந்துப்பீங்களா, ஒரு டாக்டர் கிட்ட ஒழுங்கு மரியாதையா மேனர்ஸா நடந்துக்கோங்க அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏய் அவன் என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிருப்பான், நீ வேற ஏண்டி இப்படிலாம் படுத்துக்கிட்டு இருக்க, என்ன அவனுக்கு அடிப்பட்டது அடிப்பட்டதாவே தான் இருக்கு, அது எப்படி ஆறி போகும், பைத்தியக்காரி பைத்தியக்காரி அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அவங்க மேக்கப் கூட நல்லா போடுவாங்க போல, ஸ்டிச்சிங் பண்ண மாதிரியே மேக்கப் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதனாலதான் நம்ம ஹீரோ மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்க கைப்பண்ணா வில்லன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சாப்பல்ல வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். கெட்டவனா இருந்தா கூட பிரேயர் பண்ணுவான் போல இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம சிஸ்டர் பாட்டி வேற வந்துடுறாங்க. இந்த வில்லன் போயிட்டு பேசுறானா, அப்ப சிஸ்டர் பாட்டி உனக்கும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கான்னு கேக்க, வில்லனும் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவர்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சிஸ்டர் பாட்டியும், ஆமா நீ தான் நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிய, அதனால கண்டிப்பா கடவுள் கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணதான் செய்வேன், ஆனா கடவுள் செய்யறது எப்பவுமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வில்லனு ஓகே பாட்டி நீங்க பிரேயர் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஹர்ஷத் கூட்டு விட்டு, நீ காமிச்ச எல்லா ரிப்போர்ட்டையுமே பார்த்தேன், பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் பிகேவ் பண்றாங்க, அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் நம்மளால எடுக்கவே முடியல, புதுசா மருந்து தயாரிக்க வந்திருக்காங்களே அவங்க மட்டும்தான் பிளட் எடுப்பாங்க, அதே மாதிரி அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, அவங்க தனியா லேப் வர வச்சிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண கூடாதுல்ல, இது ரூல்ஸ்லயே இல்லல அப்படின்னு. அதுக்கு ஹர்ஷத்தும் அவங்களுக்கு மட்டும் தனியா ரூல்ஸ் போட்டிருக்கு, அந்த வார்டில் என்ன நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரியல, ஆனா அவங்க ஏதோ இல்லீகலா செய்யற மாதிரி இருக்கு, நீ வேணா என் கூட சேர்ந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாமே, என் கூட சேர்றியா அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் இப்போ பிளட்ட பார்த்தாலே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால இல்ல இல்ல நான் வரல நீங்களே இதை பத்தி விசாரிங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹர்ஷத் நேரா செக்ரட்டரியே போய் பாக்குறாங்க, நீங்க சொன்ன விஷயங்களை நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த வார்டில் என்ன நடக்குது அப்படின்றத நானும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தேவையானது பிளட் சாம்பிள்ஸ், உங்களால முடிஞ்சது அப்படின்னா எனக்கு பிளட் சாம்பிளை எடுத்து கொடுங்கன்னு. அதுக்கு செக்ரட்டரியும், நீங்க என் கூட வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், கண்டிப்பா என்னால முடிஞ்சது அப்படின்னா பிளட் சாம்பிள்ஸ் உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இங்க கட் பண்ணா வில்லன் இருக்கானே அவன் டாக்டர் ஜோவை கூப்பிட்டு தனியா பேசுறான், என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இப்ப டைரக்டரா இருக்கேன், எனக்கு வயசானதுக்கு அப்புறமா உங்களதான் நான் டைரக்டரா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சேர்மன் கிட்ட பேச போறேன் அப்படின்னு. அதுக்கு டாக்டர் ஜோவும், ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையுமே ஹீரோக்கு தானே கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு வில்லனும், யார் சொன்னா அப்படி, நீங்க டைரக்டரா இருந்தீங்க அப்படின்னா எல்லா சர்ஜரியுமே நீங்க பண்ண கூடாது, உங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் பண்ணணும், அதனாலதான் நான் ஹீரோக்கு கொடுக்குறேன், மத்தபடி எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு, நீங்க தான் அடுத்ததா இந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய பொசிஷன்ல இருக்க போறீங்க, அதனால நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க கேட்கணும், புதுசா ஒரு வார்டு கிரியேட் பண்ணிருக்கோம்ல ஆதரவற்றவருக்காக, அந்த வார்டுல என்ன நடந்தாலும் அது உங்களோட தலைமையில தான் நடக்கணும், நீங்க என்ன சொன்னாலுமே எல்லாருமே கேட்கணும், இந்த பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஜோ கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வர வெண்டிங் மிஷின்ல இருந்து ஜூஸ் வராத உடனே அது மேல கோபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. இதையுமே ஜெனி நோட் பண்றா. அதுக்கப்புறமா ஆதரவற்றவர்களோட வார்டுல இருக்கக்கூடிய பாடிகார்ட்ஸ் எல்லாருமே அந்த குடிகார பேஷண்ட் இருக்கால அவனை டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், யார் சொன்னா அவனை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக, அவனோட உடம்பே சரி கிடையாது, இந்த நிலைமையில அவனை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, அதனால உடனே நான் அவனை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் பாடிகார்ட்ஸ் எல்லாரும், இல்ல இல்ல நாங்க இவனை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இவனை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண போறோம், இவன் நம்மளோட புரோட்டோகால மீறி இருக்கான், எல்லா டாக்டர்ஸையுமே இவன் கஷ்டப்படுத்தி இருக்கான், அதனால இவனை டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும்னு நம்ம ஹீரோயின் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அங்க டாக்டர் ஜோ வரான். ஹீரோயின் அவங்க சொல்றதே கேளு, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட வாய அடைச்சிடுறான். இதுக்காக தான் வில்ல டாக்டர் ஜோ கையில எல்லா பொறுப்பையுமே ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா தானே அந்த வார்டுல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே டாக்டர் ஜோ கண்டுக்காம கண்மூடித்தனமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா
டாக்டர்ஸ் மே டாக்டர் ஜோ என்ன சொன்னாலுமே கேக்கறோம். அதுக்காக தான் வில்லன் கரெக்ட்டா டாக்டர் ஜோவை தேர்ந்தெடுத்து அவங்கிட்ட போய் பேசியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் டவுட்ஃபுல்லாவும் இருக்குது. இங்க கட் பண்ணா இந்த குடிகார பேஷன் நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு வழியில தட்டுத்தட மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க அந்த வாம்பயர் ஹெட் வரான். அப்படியே இந்த குடிகார பேஷண்ட்டை கழுத்தை பிடிச்சு தூக்கி நட்டு ரோட்ல எரிஞ்சிடுறான். அப்போ ஒரு ட்ரக் வந்து மோதி இந்த குடிகார பேஷண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி செட்டப் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து நீ கொஞ்ச நாளைக்கு சர்ஜரி பண்ணக்கூடாது, இந்த வேலையை நீ ஸ்டாப் பண்ணி வைக்கணும், இல்லைனா பிளட்டை பார்த்தா உனக்கு டெம்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியாது. இங்க கட் பண்ணா செக்ரட்டரி சேர்மன் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதே தெரியல, ஒரு பேஷண்ட வலுக்கட்டாயமா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவே மோசமான விஷயம்னு. அதுக்கு சேர்மனும் அவங்க பண்ணுனா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அதனால அவங்களோட விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காத, இல்லைன்னா உன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு திட்டிட்டாங்கிறது காலமே போயிடுறான். செக்ரட்டரிக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாம இருக்குது. இந்த பக்கம் ஜெனி இருக்காங்கல்ல, அவங்க எழுதின ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவங்களோட மேல இருக்கவங்க நீ என்ன ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்க அப்படின்னு திட்டி வெளியில அனுப்பிடுறாங்க. அதனால ஜெனியும் அந்த ரிப்போர்ட்டை வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்க்கக்கூடிய இனியொரு டாக்டர் இருக்காங்களே, இவங்கதான் அப்பாவி டாக்டர். இந்த அப்பாவி டாக்டர் போயிட்டு ஜெனி கிட்ட நீ இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது, நானும் சின்ன வயசா இருக்கும் போது கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டேன், அதனாலதான் என்ன எல்லாரும் இப்ப மட்டன் தட்டி வச்சுட்டு இருக்காங்க, உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது ஹெல்த் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு இருக்கிறேன், ஆனா எல்லாரும் மட்டன் தட்டுறாங்க அப்படின்றதுக்காக வாய மொழிட்டுலாம் இருக்காது, அதை சரி பண்ணிட்டு அவங்க முன்னாடி கெத்தா போய் நிக்கணும் சரியா அப்படின்னு ஜெனிக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஜெனிக்கு அந்த அப்பாவி டாக்டரை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. இங்க கட் பண்ணா டாக்டர்ஸ் எல்லாரோட மீட்டிங் நடக்குது, புதுசா ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா, அதனால நம்ம ஹீரோவை பண்ண சொல்றாங்க, ஆனா நம்ம ஹீரோவாலதான் இப்ப பண்ண முடியாது, அதனால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த டாக்டர் ஜோவும் அப்படின்னா நான் பண்றேன் அப்படின்னு பெருமையா அந்த ஆபரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது டவுட்டா இருக்குது, அதனால ஹீரோ பின்னாடியே போயிட்டு எதுக்காக நீ சர்ஜரி பண்ண மாட்டேன்னு ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கானே. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதனாலதான் நான் கிளம்பி போறேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் வெண்டிங் மிஷின் பக்கத்துல போய் நின்னுட்டு நம்ம ஹீரோவுக்கு கையெல்லாம் நடுங்கிருக்கோம்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு நிஜமாவே அவனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறானா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவோட கேபின்கே போறாங்க. ஹீரோவும் என்ன விஷயம் கேட்டா ஹீரோயின் நானும் கூட சேர்ந்து கான்ஃபரன்ஸ்க்கு வரப்போறேன்னு. ஹீரோ வேண்டாம் சொன்னாலும் ஹீரோயின் முடியாது நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. போகும்போதே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க நீ புதுசா வந்திருப்பன்னு நினைக்கிறேன், ஆனா நீ ஃபேமஸே கிடையாது, என்ன நிறைய பேருக்கு தெரியும், எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுவாங்க, ஆனா நீ அதெல்லாம் கண்டு போறாம பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனா மொத்த பேரும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ நமக்கு தான் இவரை பத்தி லேட்டா தெரியுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. கான்ஃபரன்ஸ் ஒழுங்கா முடியுது. கான்ஃபரன்ஸ் முடிச்சு எல்லாரும் கிளம்பும் போதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமானு. அதுக்கு நம்ம ஹீரோ நாளா ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட எல்லாம் டின்னர் சாப்பிட வர மாட்டேன்பா, தனித்தனியா சாப்பிடலாம், நாளைக்கு காலையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு தனித்தனியா போயிடுறாங்க. இந்த பக்கம் வில்லன் இருக்கானே, அவன் கையில ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு சிஸ்டர் பாட்டியும் கடவுள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே நடந்த ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு இருக்காங்களே அவங்கள வில்லனுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சின்ன பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்ததே இந்த வில்லனா தான் இருப்பான், ஆனா அந்த சின்ன பொண்ணு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்கும், எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு ஆக்சுவலி ஒரு அனாதை, அவங்கள அடாப்ட் பண்ணி தான் ரெண்டு பேர் வளர்த்துருப்பாங்க, ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு, நிறைய செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க அம்மா அப்பா அந்த சின்ன பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு யாரும் காசு செலவு பண்றதுக்கு இல்ல, பாசமா இருந்தவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணு டிப்ரெஷன்ல மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்கும், அதை இந்த வில்லனால தாங்கி இருக்கவே முடியாது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான், அதை தான் இப்போ யோசிச்சு பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துல இருந்து எங்கேயோ போறதுக்கு
ஷிப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோவும் போறாங்க ஹீரோயினும் விடிய காலையில நீ எங்க கிளம்பி போறேன்னு கேக்க நம்ம ஹீரோவும் நானும் அதே தான் கேக்கணும் நீ விடிய காலையில எங்க கிளம்பி போறேன்னு அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் சாப்பிடுறதுக்காக போக போறேன்னு ஹீரோவும் இந்த விடிய காலையில யார் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஓவரா போய் சொல்லாதேன்னு ஹீரோயினும் நான் சாப்பிடுறதுக்காக தான் போறேன் நீ எங்க போறேன்னு கேக்க நம்ம ஹீரோவும் நான் பிசினஸ் மீட்டிங்காக போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு தனித்தனியா கிளம்பி போறாங்க ஆனா ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள தான் போறாங்க சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்கல்ல அதே காட்டுக்குள்ள தான் போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஞாபகங்களோட தான் நடந்து போயிட்டே இருக்காங்களா அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோ வராங்க ஹீரோயின் பயந்து துடிச்சிட்டு இங்க என்னடா பண்ற கான்ஃபரன்ஸ் என்ன நடு காட்டுக்குள்ளயா நடக்குதுன்னு நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்லிட்டு போன சாப்பிட போறீங்கன்னு நடு காட்டுக்குள்ளயா ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு கேக்க ரெண்டு பேருமே நம்ம வேற வேற ரீசன் சொல்லிட்டு காட்டை சுத்தி பாக்குறதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் ஆமாமா நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயினும் நான் நிறைய காட்டு நாய்களை தேடி வந்துட்டு இருக்கேன்னு ஹீரோ காட்டு நாய்களா இந்த காட்டுல காட்டு நாய்கள்லாம் கிடையாதே இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பாத்தியா நீயும் என்ன நம்ப மாட்டேங்கிற ஆனா 10 காட்டு நாய்களை நான் இங்க பாத்திருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த காட்டுக்கு வரும்போது 10 வேட்டை நாய்கள் என்ன தாக்குறதுக்காக வந்துச்சு அதனாலதான் சொல்றேன் இங்க காட்டு நாய்கள் உண்டுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு அப்படின்னா யாரு அதை காப்பாத்தணும் அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோயினும் ஒரு பையன் தான் ஆனா அந்த பையனை அதுக்கப்புறமா நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்களா ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்களதான் சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அதனால எந்த பையன் அவனை நீ பாத்திருக்கியா அவன் கூட பேசியிருக்கியா அப்படின்லாம் கேக்க நம்ம ஹீரோயினும் நான் அவனை இதுக்கு முன்னாடியே பார்த்தது கிடையாது அதுக்கு அப்புறமாவும் பார்த்தது கிடையாது அந்த சம்பவத்து நேரத்துல மட்டும்தான் பார்த்தேன் இதெல்லாம் நீ எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு உன்கிட்ட எதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து கோமா கிளம்பி போறாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு சின்ன வயசுல நம்ம காப்பாத்தினது இந்த ஹீரோயின் தான் அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட பழைய நேம சொல்லி அதோட கூப்பிட்டுருப்பாங்கல்ல அதையும் யோசிச்சு பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் வரியா இல்லையா மீட்டிங்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப எல்லாருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்களா அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க நம்ம இன்னைக்கு குடிச்சு ஜாலியா விளையாடலான்னு நம்ம ஹீரோயினும் ஏ போன வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத மறந்துடுச்சா நல்லா குடிச்சிட்டு குடி போதையில ஃபயர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அதுக்கப்புறமா எஃபி ஏஜென்ட்ஸ் வந்துதான் எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஆளும் இந்த தடவை நான் அப்படி பண்ண மாட்டேன் அதனால நம்ம விளையாடலாம் விளையாடலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் விளையாடிட்டு இருக்காங்க ஹீரோயின் தோத்து போயிடுறாங்களா அப்ப நம்ம ஹீரோயின் குடிக்கணும் அப்ப எல்லாருமே சொல்றாங்க ஹீரோயின் கூட ஹீரோ தானே வந்திருக்கான் அதனால ஹீரோயினுக்கு பதிலா நீ குடின்னு ஆனா நம்ம ஹீரோ இல்ல முடியாது நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்களா ஹீரோயினுக்கு அசிங்கமா போயிடும் அதனால நானே குடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா விடாம கேம விளையாடி கடைசியா வாமிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஏன் ஒரே ஒரு ஷாட் ஒன்னால எனக்கு பதிலா குடிக்க முடியாதான்னு கேக்குறாங்களா நம்ம ஹீரோவும் நான் எதுக்காக உனக்கு பதிலா குடிக்கணும்னு கேக்க ஹீரோயினும் அந்த பையன் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ ஏன் கண்டிப்பா எனக்காக எல்லாத்தையுமே குடிச்சிருப்பான் அவன் எனக்காக எதை வேணாலும் பண்ணுமா அது உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க ஏன்னா ஹீரோவை பத்தி தானே ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஹீரோட தோல் மேலே சாஞ்சிட்டு எனக்கு மட்டும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரே ஒரு தடவை எனக்கு அவனை பார்த்தாலும் போதும் ஆனா ஒரு தடவையாவது எனக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு எழுந்திரிச்சு நடக்க போறாங்க ஆனா தப்பி தவறி கீழே விழ போயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை பிக்கி பேக் மாதிரி சுமந்துக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நீங்கிட்ட ஒரு தடவை கேட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா நான் எதுக்காக வில்லன் கிட்ட உன்னை பத்தின உண்மையை சொல்லல உனக்கு கோல்டா இருக்குது அப்படின்ற விஷயத்த ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டல அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா நீ வாங்கி கிடக்கும் போது அம்மா அம்மா அம்மானு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்த அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எனக்கும் அம்மா இல்ல நானும் அம்மாவுக்காக ஏங்கி இருக்கேன் அதனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுதோ அப்படின்னு நான் நினைச்சேன் அதனாலதான் வில்லன் கிட்ட எதையுமே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோவும் உன் அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள மயங்கி போயிடுறாங்களா அதனால ஹீரோயினை கொண்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க சின்ன வயசுல ஹீரோயினை பாத்திருப்பாங்கல்ல அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தலையை கோதி விட போறாங்க இருந்தாலும் அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க இங்க கட் பண்ணா வாம்பயர் ஹெட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு
வாம்பயர் கிட்ட உங்களுக்கு ஹீரோவை என்ன பண்ணனுமோ பண்ணுங்க உங்களுக்கு ফুল ரைட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி விட்டுட்டாங்க அதனால அந்த வாம்பயர்ஸ் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க இந்த பக்கம் வில்லன் ஆல்ரெடி இந்த வாம்பயர் ஹெட் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா ஹீரோ நம்மள நம்பணும் அப்படினா நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால நம்ம ஆட்களை ஹீரோவை அட்டாக் பண்ண சொல்ல நான் என்ன பண்ணனுமோ அத பண்ணிக்கிறேன் அப்படினு வில்லன் சம்மயா ஏதோ ஒரு பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபயர் அலாரம் கேக்குமா வெளியில கடகடன்னு எழுந்திருச்சு வந்து பாக்குறாங்க ஹீரோயின் சொன்னாங்கல்ல ஒருத்தங்க குடிச்சிட்டு எப்பவுமே ஃபயர் அலாரம் ஆன் பண்ணிடுவாங்க அப்படினு அதைதான் மறுபடியும் பண்ணிருப்பாங்க அத பாதி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கங்களா நம்ம ஹீரோயினோட ரூம் ஆப்போசிட்ல தான் ஹீரோவோட ரூம் இருக்கு ஹீரோவே வெளியில வந்திருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃபேஸ பார்த்தா பேண்டேஜ் போட்டுக்க மாட்டாங்க அத பார்த்தேனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி கதவு மூடி உள்ள போயிடுறாங்க ஹீரோவோ இவே எதுக்காக இந்த மாதிரி பண்றா அப்படினு தள்ளி எழுந்திருச்சு போகும்போது தான் பாக்குறாங்க ஐயோ அவ என்ன பேண்டேஜ் இல்லாம பார்த்துட்டாலே அப்படினு அதனால அடுத்த நாள் காலையில ரெண்டு பேருமே ரொம்ப அவைக்கடாதா இருக்காங்க நம்ம ஹீரோ இவே ஏதாவது கேட்பாளா அப்படினு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ பேண்டேஜ் போட்டுக்கத பார்த்துட்டு உனக்கு இப்போ எப்படி இருக்கு அந்த பேண்டேஜ் போட்டுக்கதல கரெக்ட்டா இருக்கா நல்லா தூங்குறியா நைட் அப்படிங்கற மாதிரி சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது உனோட அம்மாவை கொலை பண்ணது நாங்க தான் எங்களை தேடி வரணும் அப்படினா இந்த இடத்துக்கு வா அப்படினு ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கறாங்க நம்ம ஹீரோவும் அதனால அந்த இடத்துக்கு போறாங்க அங்க ஆல்ரெடி வில்லன் அனுப்பி இருப்பாங்க ரெண்டு வாம்பயர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவை கொலை பண்றதுக்காக எல்லா செட்டப்பையுமே ரெடி பண்ணி வைக்கறாங்க ஏனா நம்ம ஹீரோவுக்கு இப்ப ரத்தத்தை பார்த்தா பாரலைஸ் ஆயிடும் எதுவுமே பண்ண முடியாது அதனால ஹீரோ வந்த உடனே அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ரத்தத்தை ஊத்தி விடுறானுங்க அத பார்த்த உடனே நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே தலை சுத்து வந்து மயங்கி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்களா அப்ப இந்த ரெண்டு வாம்பயருமே நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றானுங்க அந்த நேரத்துல யாரோ ஒருள் வந்து அந்த ரெண்டு வாம்பயருமே அடிச்சு போடுது ஆனா அது யாரு அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் புதுசா வந்திருக்கதுமே ஒரு வாம்பயர் அப்படினு அதனால எழுந்திருச்சு அந்த வாம்பயரையும் அடிக்கிறதுக்காக போறாங்க அப்பதான் புதுசா வந்த வாம்பயர் வந்துட்டு தன்னோட தலையில இருக்கக்கூடிய துணியை கழத்துதா பார்த்தா வில்லன் நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகி நிக்கிறாங்க ஏன்னா வில்லனும் ஒரு வாம்பயர் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் தெரிய வருது இனிதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க அப்பதான் என்னால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை